சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் செய்தியாளர்கள் சந்திப்பு. தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கத்தில் வரும் 28ஆம் தேதி நடக்கவுள்ள பொதுக்குழுவில் சமத்துவ மக்கள் கட்சியின் நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு பற்றி அறிவிக்கும். மேலும் அவர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒருபோதும் சமத்துவ மக்கள் கட்சி ஆதரவு அளிக்காது. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலும் சமத்துவ மக்கள் கட்சி நிச்சயம் இடம்பெறாது. மேலும் அவர் கூறும் பொழுது, பத்திரிகை சகோதரர்களுக்கு வணக்கம். இன்று காலை முதல் சமத்துவ மக்கள் கட்சியின் அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கலந்து நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நம் நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டம் முடிவடைந்த பிறகு அவர்களின் கருத்துக்களை மனதில் கொண்டு வருகிற 28ஆம் தேதி நடக்கின்ற பொதுக்குழுவிலே எங்கள் நிலைப்பாடை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காமராஜர் தேனாம்பேட்டை அதாவது பாராட்டப்பட வேண்டிய தீர்மானங்கள் பாராட்டப்பட வேண்டியதுதான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது நெகட்டிவ் சுட்டி காட்டுறது இங்கே எதுவுமே இல்லையே. இப்போ தற்சமயம் வந்து நாங்கள் நெகட்டிவ் சுட்டி நடந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் 110 விதியின் கீழ் சொல்லியிருப்பதற்கெல்லாம் நாங்கள் பொதுக்குழுவில் என்ன சொல்ல வேண்டும்ன்ற கருத்து எனக்கு ஏற்கனவே இருக்கு. நேற்று கூட கேட்டாங்க, 2000 ரூபாயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது பதில் சொல்லியிருக்கேன். அது தீர்மானமாக கொண்டு வர வேண்டிய சூழல் எங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஃப்ரீபீஸ் வந்து ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ஃப்ரீபீஸ் இஸ் நாட் அல்லது இலவசங்கள் வந்து ஒரு பொருளாதார அடிப்படையில் ஒரு நாட்டின் உயர்வை வந்து அது வந்து தடைப்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் இந்த இலவசம் என்பது தேவைதானா என்று நாம் சிந்திப்பது நம் நாடே சிந்திக்கணும். அதனால் இப்போ தற்சமயம் அதை பற்றி எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பவில்லை என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ எந்த தீர்மானத்தை வந்து நாம் பாராட்ட வேண்டுமோ அந்த தீர்மானங்கள்லாம் பாராட்டப்பட்டிருக்கின்றன. இரங்கல் தெரிவித்திருக்கின்றோம். இப்போ வந்து 44 பேர் புலவாளில் வந்து இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லும்போது தீவிரவாத தாக்குதல் இறந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் தெரிவித்திருக்கின்றோம். அதே போல் சீபாதீன் அவர்கள் செப்டம்பர் 27 அன்று அவருடைய பிறந்தநாளை வந்து தமிழகம் வந்து விழாவாக எடுக்கும் என்று சொல்வதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒன்று. தமிழர் தந்தையாக திகழ்ந்தவர், இதெல்லாம் தான் வந்து பாராட்டியிருக்கோம். அதனால் இங்கே எதெல்லாம் பாராட்டியிருக்கோம் என்று சொன்னால், உடனடியாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக போடப்பட்ட ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமாக இது மாறிவிடாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுவதும் சிறப்பாக செயல்பட்டால் வரவேற்பதும் எங்களுடைய இயக்கத்தின் கொள்கையாக சிறந்த நாகரிகமான அரசியல் நடத்துவதாக எங்களுடைய எண்ணம். நம்ம நேற்றைய தினமே சொன்னதுக்கு மறுபடியும் பதில் சொல்கிறேன். 2 ஆண்டு காலம் அவர் வந்து ஆட்சி நடத்துவது என்பது முதல்ல ஒரு வாரம் தாங்கும், 2 வாரம் தாங்கும்னு சொன்னவர்களுக்கு இது ஒரு பிரமிப்பாக இருக்கலாம். ஆக ஒரு மாபெரும் இயக்கத்தின் தலைவி மரணம் அடைந்த பிறகு அந்த இயக்கத்தையும் அந்த பொதுமக்களுக்காக சேவை செய்வதையும் 2 ஆண்டு காலம் அவர் வந்து கடைபிடித்திருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அவர் ஒரு திறமையானவர் என்று நேற்றே சொல்லியிருக்கேன். அதனால் வந்து திறமையான ஆட்சியாக ஆட்சி சிறப்பாக நடக்கிறதா என்பதையெல்லாம் கணிக்கின்றவன் நான் அல்ல, அது மக்கள் தான் கணிப்பாங்க தேர்தல் நேரத்தில். அதாவது இன்றைக்கி நடந்த கூட்டத்துக்கு பிறகு அந்த முடிவை வந்து எடுக்கலான்னு இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த தேர்தலில் நான் போட்டியிட வேண்டுமா, ஏன்னா 40 இடத்துல தனித்து போட்டியிட வேண்டும்னு பலரும் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தனித்து போட்டியிட முடியுமா முடியாதா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கூட்டத்தின் இறுதியில் மீண்டும் எங்கள் உயர்மட்ட குழுவும் ஆய்வுக்குழு கூட்டம் நடந்து முடிந்த பிறகு இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற கருத்து வந்துவிட்டால், அது எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் அந்த தனித்து போட்டி என்று சொல்லி சொன்னால் எல்லா இடத்துலையும் வந்து நின்று எல்லாருக்கும் நான் பிரச்சாரம் பண்ண முடியாது. ஸோ அது வந்து ஆஃப்டர் திஸ் மீட்டிங் வில் மேக் எ டிசிஷன் ஆல் தீஸ் திங்ஸ். கண்டிப்பாக கிடையாது. பாஜகவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி பல திட்டங்களை அறிவித்து செயல்பாட்டில் அவர்கள் சிறப்பாக இல்லை என்பதை நேற்று கூட சொல்லியிருக்கேன். நேற்று நீங்கள் படுத்திங்கன்னா எல்லாமே சொல்லுங்கள், ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட் டெட்டுன்னு சொல்லுவாங்க. சிறந்த திட்டங்களாக இருக்குமோ என்று ஐயப்பாட்டில் இதை பார்த்து கொண்டிருக்கும் போது, அது சிறந்த திட்டங்கள் செயல்முறையிலே வந்து அது வந்து சரியாக இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஆமாம், கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியோட கூட்டணி வச்சுருக்காங்களோ அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் நான் சொல்கிறேன்.
அது வந்து அவர் மக்களுக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மீறுகிறார் என்றார். காங்கிரஸ் திமுக கூட்டணியா பாக்குறேன். இப்ப சற்று முன் நீங்க பேசும்போது எங்களுடைய மாநகரணி செயலாளர் மாநில செயலாளர் பேசிட்டு இருந்தார். அதாவது எங்கள் மாநகரணி செயலாளர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் பை ப்ரொஃபஷன். அவர் பேசும்போது பல பல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கு. இதுதான் வந்து மக்களுடைய எண்ணமாக இருக்கும். ஏன்னா காசு பணம் இருந்தால் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிற நிலை மாறும் என்ற நம்பிக்கை சமத்துவ மக்கள் கட்சிக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கின்ற சூழலில் மக்களிடம் சென்று நாம் ஏன் போட்டி போட்டு மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை ஏன் நம்மால் நிறைவேற்ற முடியாது என்ற எண்ணம் எங்களுக்கு வந்து மனதிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது சாத்தியபூர்வமாக இருக்குமா இருக்காது என்பதை அலசி பார்ப்பது, எங்கள் மாவட்ட செயலாளர்கள் அவள் கருத்துக்களை கேட்பது என்பது என்னுடைய முடிவு. அந்த கூட்டம் முடிந்த பிறகு எப்படி இருக்கணும்னு நம்ம பார்ப்போம். இருக்கலாம். இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் 40 தொகுதியில் நிற்கிறேன்னு சொன்னால் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அவர். அப்போ மூன்றாவது அணி என்று உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அது வந்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைமையை ஏற்று அணி சேருவதற்கு வாய்ப்பு இருந்தால் மூன்றாவது அணி உருவாக்கத்துக்கு காரணம் இருக்கலாம். அது ஒன்று நடக்கலாம். நடப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் நடக்கலாம். அது காலாத்தின் கட்டாயமாக நடக்கலாம். இல்லாட்டி எல்லாரும் வந்து ஒரு மாபெரும் மூன்றாவது கூட்டணி உருவாக்கலாம் என்ற எண்ணம் உள்ளவர்கள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இந்த மாவட்ட செயலாளர்களை அதிகமாக மதிக்கின்றவன் நான். எங்கள் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அவங்க வந்து ஃபீல்டில் இருக்காங்க. அதாவது ஃபீல்ட் ஒர்க்கர்ஸ் அதிகமாக மக்களிடம் பழகி மக்களை இப்போ சந்திப்பவர்களாக இருப்பதால் அந்த மக்கள் மனதில் என்ன இருக்குங்கிறது. இப்போ நான் சொல்கிறது என்னுடைய கருத்து. எஸ்ஏ இப்போ பாரதிய ஜனதா கட்சியை நாம் எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது அந்த என்னுடைய கருத்தாக மட்டும் இப்போ மக்களின் கருத்தாக இருக்கிறது. இவங்க போய் களத்தில் பார்த்துட்டு இல்லைங்க அவங்களே எதுக்குறோம் எதுக்காக ஆளும் கட்சி நம்ம எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம் கருத்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது வந்து இன்றைய மாலைக்குள் தெரிந்து அது பொதுக்குழுவுகளுக்கு முன்னாடி ஆய்வுக்குழுவும் உயர்மட்ட குழுவும் கலந்து பேசுகிற பிறகு எடுக்கப்பட வேண்டிய முடிவு. வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே வேண்டாம்னு அது வந்து ஏற்கனவே வந்து ஜாஸ்தி போனால் 1.5 வருஷம்தான் அவங்க வந்து செயல்பட முடியும். மறுபடியும் தேர்தலில் சந்திக்க வேண்டிய சூழல் வந்துடும். 1.5 வருஷத்தில் என்ன பண்ண முடியும்? 5 வருஷம் இருந்தால் தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு பணிபுரிய முடியும் என்னுடைய கருத்து. அது ஆழமாக சொல்லிட்டுருக்கு. அவர் தான் கேட்கணும், இந்த திமுக தலைவர் தான் கேட்கணும். இந்த கிராம சபை கூட்டம் தொடர்ந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அடிப்படையில் கொள்கையாக வைத்துக்கொண்டு தொடர்ந்து இதுதான் வந்து அவங்க 50 ஆண்டு காலம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது பரவாயில்ல. புதுசாக அவனுக்கு கிராம சபை கூட்டம் என்று சொல்லி அங்கே போய் கேள்விகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அது வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வந்து இப்போ மக்கள்கிட்ட போய் குறை கேட்கறது தேர்தலுக்காக அவர்கள் செய்கின்ற பணியாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன். அந்த மூன்றாவது அணி என்று சொல்லும்போது யாரெல்லாம் மூன்றாவது அணியை உருவாக்க முடியும் என்ற சிந்தனைக்கு நீங்கள் வந்து என்னை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிந்தனைக்கு என்னை அழுத்த நீங்கள் வந்து உந்துதல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை பற்றி நான் சிந்திக்கின்றேன். தேங்க்யூ. டேய் 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 என்ன பண்ணுங்க, நேரம் வந்துருக்குறேன்.